அன்பு குழந்தையே, உன்னில் எழும் தேவையில்லாத மனம் வருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உனது கண்கள் அல்ல, உனது மனம்தான். உன்னை அறிய நீ யாரிடமும் எதையும் கேட்க வேண்டாம் தங்கமே. உனது முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன் நில். நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உனது கண்களால் உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை, அதாவது உனது வலது கைகள் இடது கையாய் உனது கண்முன் தோன்றும். நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கிறது என்று கூறுகிறாய், ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது. உனது கைகள் திசை மாறி காண்பிக்கலாம், ஆனால் உனது ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான். அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்றுப்பார். உனது உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பதை அறிவாய். இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப்பார். அவைகள் தோல்வியாய் இருக்கலாம், ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிச அனுபவம். அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது. வெற்றி என்பது தற்காலிகமே, ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும். அதுதான் உண்மையான வெற்றி. அது உன்னை பக்குவமடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உனது ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதமுடையதாய் மாற்றும். நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கிறாய். நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய். இனி எல்லாம் சுபமே உன் வாழ்வில். உனக்கு எவையெல்லாம் பிடிக்கிறதோ அவற்றை கொண்டுதான் சாய் உன்னை சோதிப்பார். நாம் நன்றாக வாழும்போது கெட்ட காலம் ஒன்று வரக்கூடும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளலாம் என யாரும் நினைப்பது கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கும்போது இது ஒரு நாள் முடிந்துவிட்டால் என்ன செய்வது என யாரும் யோசிப்பது இல்லை. துன்பம் நேர்ந்தால் மட்டுமே கடவுள் தன்னை கைவிட்டு விட்டதாக நினைக்கிறார்கள், கதறுகிறார்கள், தன்னை மாய்த்து கொள்ளலாமா என திட்டமிடுகிறார்கள். இந்த பிறவியை எந்த நிலையில் முடிக்கிறோமோ நிச்சயம் மறுபிறவியை அந்த நிலையிலிருந்தே தொடருவோம். கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் இறந்துவிட்டால் மறு ஜென்மத்தில் ஒரு கடன்காரன் வீட்டில் குழந்தையாய் பிறந்து பிறந்தது முதலே துன்பத்தை அனுபவிப்போம். இதில் மாற்றமே கிடையாது. தற்கொலை எதற்குமே தீர்வாகிவிட முடியாது. மாறாக தாங்க முடியாத கஷ்டம் வரும்போது புத்திசாலித்தனமாக நாம் கடவுளை சரணடைந்து அவரை நமது புகலிடமாக கொள்ள வேண்டும். ஒரு நல்ல முடிவுக்கான தொடக்கம் என்றுமே சற்று கடினமாகத்தான் இருக்கும். அதற்கு உன்னை நான் பழக்குவிக்கிறேன். நான் குரு என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா? குருவின் வேலை மாணாக்கனுக்கு உணவூட்டி உறங்க வைப்பதா? இல்லையே, அவனுக்கு பல வழிகளில் பயிற்சி தருவதுதானே. எனது சோதனைகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, நடைமுறை வாழ்க்கையை நீ நன்றாக உணர்வதற்காக. இந்த உணர்ந்து கொள்ளுதல் எப்போதும் உனது உள்ளத்தில் இருந்தால் பிற்காலத்தில் இத்தகைய நிலையை நீ சந்திக்க நேர்ந்தால் எச்சரிக்கையாக இருப்பாய். அதற்காக தேர்வுகளை முன்னதாகவே நான் வழங்குகிறேன். குழந்தை நன்றாக நடக்க பயிற்சி தரப்படுவதைப் போலத்தான் ஒவ்வொரு நபருக்கும் பயிற்சி தரப்படுகிறது. நீயும் இப்போது அந்த பயிற்சி கட்டத்தில்தான் இருக்கிறாய். அடுத்தவர் வாழ்க்கையில் ஏமாற்றி ஊஞ்சலாட நினைக்காதே. ஒரு நாள் உனது வாழ்க்கை ஏமாற்றத்தால் ஊஞ்சலாடி கொண்டிருக்கும். அதை என்றும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படு என் தங்கமே.